திரு விக்ரமன், இதில் வந்து அதை நான் கடந்த சுற்றில் வேற ஒரு பாயிண்டில் வச்சேன் திரு பாக்கிட்ட, சுனில் வெர்சஸ் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி, பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் என்பது மாதிரி சுனில் வெர்சஸ் பிரசாந்த் கிஷோர் என்பதாகலாம் மாற தொடங்கிடுச்சா அப்படின்னு பார்த்தா, ரூலிங் பார்ட்டிக்கு வேலை செய்கிறதுங்கிறது உள்ளபடி ஒரு டஃப், அது திருப்பி ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி. இப்போ போன முறை ரூலிங் பார்ட்டிக்கு வேலை பார்த்தார் சுனில், இங்கே ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க, தொடர்ந்து 10 வருஷம் இருந்தாங்க, அப்போ ஒரு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிரசாந்த் கிஷோர் வந்து ஆப்போனண்ட்டுக்கு வேலை பார்த்தார், அதனால் அவங்க ரூலிங் பார்ட்டி ஆனாங்களா அப்படின்னு ஒரு லாஜிக்காக எடுத்தால், காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருந்த பொழுது மோடிக்காக பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார், அப்போது 10 வருஷம் ஒரு ஆன்டி இன்கமெண்ட்ஸ் காங்கிரஸ் மேலே பில்டாக இருந்துச்சு, அதை வந்து மோடிக்கு அறுவடை செய்ய முடிஞ்சுது. அதே மாதிரி இம்முறை 10 ஆண்டுகள் பாஜக ரூலிங் பார்ட்டியாக இருந்து அடுத்த 2024 தேர்தல் வருகின்ற பொழுது காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி, ரூலிங் பார்ட்டியாக இருந்த பாஜகவிற்கு எதிராக சுனில் வேலை பார்க்கிறார், அல்லது காங்கிரஸ் அவர் அகமடேட் பண்ணுது, இந்த குழுக்கள் எல்லாம் அமைச்சிருக்குது, புதிய உத்திகளை வகிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும் அப்படிங்கிற கோணத்தில் அதை புரிந்து கொள்ளலாமா? இல்லை, ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து மாற்றப்படுவதனால் அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசுறது வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் நானும் பார்க்குறேன். இன்னொன்னு, சுனில் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாருனாலே அந்த கட்சி வெற்றி வாய்ப்பு பெறாது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா அவங்க சுனில் என்பவரும் பிரசாந்த் கிஷோரோடு ஒர்க் பண்ணவர், பிரசாந்த் கிஷோரோட அத்தனை ஸ்ட்ராட்டஜிஸும் அவருக்கும் தெரியும். விக்ரமன், ஒரு சின்ன குறுக்கீடு, பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தாலே அந்த கட்சி ஜெயிக்கும் வெற்றி பெறும் என்பதும் கூட மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். இல்ல, அது அது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதுல வரக்கூடிய ஒரு கிளையான ஒரு மூட நம்பிக்கை வந்து சுனில் வேலை பார்த்தா அந்த கட்சி ஜெயிக்காது அப்படின்னு. அப்படின்னு பார்த்தா இவரு பிரசாந்த் கிஷோர் வந்து கோவால டிஎம்சிக்கு வேலை பார்த்தாரு, என்னாச்சு? அது போல காங்கிரஸுக்கு கூட வேலை பார்த்தாரு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் நான் பாக்குறேன். மெயினா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கபில் சிபல் அவர்களுடைய பர்சனல் ராப்போ வித் காங்கிரஸ் லீடர்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கறதான். அவர் வந்து ஹி ஹஸ் பீன் வோக்கல் அகைன்ஸ்ட் த காங்கிரஸ் லீடர்ஷிப், எஸ்பெஷலி த காந்திஸ். அவர் எப்பவுமே அந்த காந்தி குடும்பத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாரு. மேலும் அவருடைய அவர் தனியாகவே ஒரு மீட்டிங் போட்டதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அவர் ஒரு பேரலல் பார்ட்டி பிரசிடென்ட் போல செயல்பட்டதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இன்னொன்னு, அவர் கட்சியினுடைய தயவு அவருக்கு பெருவாரியான பிற தலைவர்களை போல தேவைப்படக்கூடிய ஒரு ஆள் அல்ல. அவர் ஒரு டாப் கிளாஸ் லாயர், ஹைலி பில்டு லாயர் அவர். அதனால அவருக்கு வந்து லாங்கிறது ஒரு பெரிய ப்ரொஃபஷன், அது தனிப்பட்ட முறையிலேயே அவர் பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர் லீகல் பேக்ரவுண்ட்ல. அப்படி இருக்கிறதுனால அவருக்கு தலைமையை வந்து எதிர்க்கிறதோ இல்ல கேள்வி வைக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல, அவருக்கு அந்த அந்த சிக்கலும் கிடையாது. மேலும் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இங்க வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்கான சாத்தி காங்கிரஸ்ல இல்லாம இருந்ததையும் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இப்ப மகாராஷ்டிரால யாரு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல. நார்த் இந்தியா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸுக்கு வந்து அந்த சீட்டுக்கான வாய்ப்பு இல்ல. தமிழ்நாட்டில் பி சிதம்பரத்துக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது போல ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இது போன்ற மாநிலங்கள்ல அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி சீட் வந்து போட்டு வச்சுட்டாங்க. அப்போ கபில் சிபலுக்கு எங்க இருந்து வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் அவருக்கு இருந்துட்டே இருந்தது. அதற்காக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக தான் அவர் வந்து ராஜ்யசபா கூட போறைய சமாஜ்வாதி பார்ட்டி கேண்டிடேட்டாக அல்ல, சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஆதரவோடு. ஆமா, ஆதரவு தான் பண்ணிருக்காரு, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான். அது இன்னொன்னு, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ரிஃபார்ம் ஒண்ணு எடுக்கிறதா நம்ம பாக்குறோம். ஏன்னா ஏற்கனவே 2019 திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையை நம்ம சொல்லிதான் அவன் இங்க பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நிறைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மைதானே. ஆனால் இந்த இந்த ராஜஸ்தான் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையை வந்து பெருவாரியான முக்கிய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கறத ராகுல் காந்தி தலைமை ஏற்க மறுத்தவர்கள் வெளியேறிவிட்டார்கள், அதனால மீதம் இருப்பவர்கள் ராகுல் காந்தி தலைமை ஏற்றவர்கள். அவ்வளவு சிம்பிளா அதை வந்து கோட் பண்ண விரும்பல. அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு முக்கிய காரணம். அவர் இன்னும் வெளியில போய் இண்டிபெண்டன்டாக செயல்படுவதன் மூலமாக இன்னும் கவர்மெண்டாக அவர் காங்கிரஸ்ல வந்து ரெஃபர்மேஷன் பண்ண முடியும் நினைக்கிறாரு அப்படிங்கறதாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். வெளியில இருந்து கிரிட்டிசைஸ் பண்றதன் மூலமாக கட்சியில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று கூட அவர் நினைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான காரணம் நீங்க சொன்னதாக கூட இருக்கலாம் சார். இதுல வந்து வளர்ச்சியை தான் முன் வச்சாங்க, வளர்ச்சி தான் முன்வைக்கப்பட்டுச்சு, மதவாதம் அப்படிங்கறதான் முன்வைக்கப்படலை, வளர்ச்சியை முன்வைத்து தான் மோடி ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு பாக்கி வர்றாரு. நீங்கள் அந்த இடத்துல உடன்படுறீங்களா முரண்படுறீங்களா? மதவாதத்தை நம்பித்தான் பாஜக வந்து 2024 தேர்தலை சந்திக்க இருக்கிறதா? இல்லை, திரு பாட்டி அவர்களே இந்த டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இது 2014 குஜராத் மாடல் அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனா அதுல உண்மை இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா மோடி வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது ஏற்பட்ட வளர்ச்சி என்பது மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பீகார் இந்த குரோத் ரேட், இந்த மாநிலங்களுடைய குரோத் ரேட்டை விட கம்மியானது அப்படிங்கிறது நம்ம சொல்லல, மத்திய அரசு வெளியிட்டக்கூடிய எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்லயே இருக்கு. அதே போல 92-97 காலகட்டத்துல குஜராத் அடிமையான வளர்ச்சியை அடைந்தது. அப்ப வந்து மோடி முதலமைச்சர் கிடையாது. ஈவன் இப்போ பாக்கி அவர் சொன்னது போல அவர் அந்த 2002 குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகு அவர் பலமுறை ஆட்சிக்கு வந்து விட்டார். அதற்கு காரணம் டெவலப்மெண்ட் சொன்னார். அது காரணம் அல்ல. அங்க 2002 அப்படி ஒரு இனப்படுகொலை நடந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதானி, அம்பானி போன்றவர்கள் எல்லாம் கூட்டு சேர்த்து எங்களுக்கு வந்து இந்த மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக திறந்து விட்டுருங்க, லேபர் லாஸ் எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது, ஈஸ் ஆஃப் பிசினஸ் செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுங்க, சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் உரிமைகள் உழைப்பாளிகள் கிடைக்கக்கூடிய உரிமைகள் வந்து பறிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு முழுவதுமான சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குஜராத்ல தொழில் தொடங்குவதற்கான அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்போ அவங்க மோடி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட வளர்த்து விட்டார். அவர்கள் தான் அம்பானியும் அதானியும். அதன் பின்னால் அவர்களுடைய குரோத்ங்கிறது எக்ஸ்பொனன்ஷியல் குரோத், அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நியோ மிடில் கிளாஸ் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. நியோ மிடில் கிளாஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு இதுவாகி வராங்க, நகர்ந்து வராங்க, அவங்க புலம்பெயர்ந்து வராங்க. காரணம் இங்க வந்து வேலை வாய்ப்பு இருப்பதாக தோற்றமளிக்கிறது. ஆனால் அந்த வேலை வாய்ப்பு எப்படி வளர்ச்சி இருந்தது, அதாவது கம்பெனிகளுடைய இன்ஃபிரக்சர் இருந்தது, பெரிய அளவுக்கு கம்பெனிகள் வந்ததே ஒழிய எம்ப்ளாய்மெண்ட் குரோத் வந்து நடக்கவே இல்லை. அது போல வேஜஸ் இருக்கு இல்லையா, சம்பளம் வந்து மிக மிக குறைவான சம்பளம். மாநிலங்களை கொடுப்பது குஜராத்ல வந்து மிக குறைவான சம்பளம், உத்தரப்பிரதேசத்தை விட குறைவான சம்பளம். அதுதான் நம்ம நோட் பண்ணணும். இருக்கிறதுலே இந்தியாவிலே புரஸ்ட் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ், அதை விட குறைவான சம்பளம் குஜராத் இருந்தது. ஆனாலும் கூட மக்கள் வந்து வில்லேஜ்ல இருந்து இந்த நியோ மிடில் கிளாஸ் ஆக நகர்ப்புறங்களை நகர்த்தார்கள் இண்டஸ்ட்ரி வந்ததுனால. இப்ப இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா நகர்ப்புறங்கள்ல வந்து 2002 இனப்படுகொலைக்கு பிறகு குஜராத் இஸ்லாமியர்கள் தனியாக கெட்டவைஸ் பண்ணப்பட்டார். தனித்தனியாக அவர்களுக்கு என்று செட்டில்மெண்ட்ஸ் என்று உருவாகிவிட்டது. அது அந்த படுகொலை பிறகான காலகட்டம். அப்போ ஈஸியாக போலரைசேஷன் என்பது சாத்தியமாகிவிட்டது. ஏன்னா கிராமப்புறங்கள்ல நீங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்கள் வந்து சேர்ந்து பழகுவதற்கான சூழல் இருந்தது. ஆனால் இந்த நியோ மிடில் கிளாஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் என்பது உருவாகிவிட்ட பிறகு, அதாவது ஒரு சிட்டியாகவும் அர்பனாகவும் இருக்காது, ரூரலாகவும் இருக்காது, அப்படியான ஒரு செட்டப் செமி அர்ப்பணாக உருவான பிறகு அங்கே வந்து இஸ்லாமியர்களோடு ஒரு நெருக்கமான ஒரு சூழல் ஏற்பட விடாமல் அவர்கள் தனித்தே இருந்தார்கள். நாங்கள் அவர்கள் என்ற நாங்கள் அவர்கள் என்ற ஒரு சிஸ்டத்தை வந்து அவர்கள் வந்து பூத்துவதற்கான சாத்தியம் என்பது அதிகமாகிவிட்டது. அப்படி போலரைசேஷன் என்பது ஈஸியா ஓகே, அது குஜராத்துக்கு ஓகே, அது இந்தியா முழுக்கும் எதிரொலிக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு வர்றதெல்லாம் முரண்படுதாங்க. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல அது சொன்னீங்கன்னா ஓகே, சரி, மத்திய பிரதேசம் ஓகே, ராஜஸ்தான் ஓகே, அதுவே வந்து வட இந்தியா முழுக்க அவங்க தென்னிந்தியாவை கூட சொல்லலை ஹசீனா, வட இந்தியாவின் மக்கள் அவ்வாதான் பார்க்கிறார்கள். ராமர் வெர்சஸ் ராமர் கோயில் வெர்சஸ் பாபர் மசூதி அல்லது ஞானவாபி வெர்சஸ் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த கேள்வி. இந்த 2024 தேர்தலும் கூட அவர்கள் வட இந்தியா முழுக்க மதத்தை 2024 கிருஷ்ண ஜென்மபூமி அவங்களுக்கு இருக்கு. இப்ப கியான்வாபி இருக்கு, கிருஷ்ண ஜென்ம பூமி இருக்கு, அடுத்து குதப் மினாருக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்கு. கோர்ட்ஸ் எல்லாம் அநியாயமா இருக்குங்கிறது ஓகே, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இந்த அணி காங்கிரஸ் அணி எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? காங்கிரஸ் அதை எப்படி எதிர்கொள்ளணும்? அதுக்கு என்ன உத்தி? அது எப்படி போய் பேசணும்? அது தப்பு தப்புன்னு பேசினா இன்னும் கூடுதலாக இந்துக்களுடைய ஓட்டு பாஜகவிற்கே போகும் என்று அச்சப்படக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் வந்துருச்சு அப்படிங்கிற கேள்விதான். நான் அது ஒரு இடைவெளிக்கு பிறகு வர்றேன். நான் பிரியன் சாட்டி அந்த கேள்வி தான் வைத்திருந்தேன். இதை எப்படி எதிர்கொள்றதுக்கு என்ன உத்தி இருக்குது? பாஜக மதவாத சக்தி, அது இந்துத்துவத்தை முன்னெடுக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற வாதங்களை காங்கிரஸோ இடதுசாரிகளோ விசிகாவோ வைப்பதன் மூலமாக மேலும் மேலும் இந்துக்களினுடைய வாக்குகளை பாஜக அறுவடை செய்கிறதா? அப்படி நடக்குதா? அப்படிதான் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை எப்படி எதிர்கொள்ள போகுது காங்கிரஸ்? இல்ல, இப்போ இது கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின நீங்க அந்த டிஸ்கஷன் வச்சிருந்தீங்க காங்கிரஸ் சகோதரி கிட்ட. நீங்க பேசும்போது உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத கேட்டீங்க. அவங்க ஸ்ட்ராங்கா ஏன் ராகுல் காந்தின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க?
ஏன்னா இப்போ அஸ்ஸாம்ல வந்து ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து தவறாக சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அதாவது அமித்ஷா தான் பிரதமர் அப்படின்னு தவறாக அவர் பதிவு பண்ணிட்டார். உடனே அதை சுத்தி ஒரு பெரிய டாபிக் டாக்ஸ் வந்தது. அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டரா, அவர் தான் கேண்டிடேட்டா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்தது. அதை பிரதமர் தலையிட்டு இல்ல இல்ல நான் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத மாதிரி அவரு குறிப்பால் உணர்த்தி விட்டார் பிரதமர். அப்போ பிரதமர் சொல்றாரு தெளிவா, மூணாவது முறையும் நான் தான் பிரதமர் வேட்பாளர்ங்கிறத ஸ்ட்ராங்கா தெளிவுபடுத்துறாரு. அப்போ மோடி வெர்சஸ் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்ப காங்கிரஸில் யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அந்த கேள்விக்கு காங்கிரஸ் எப்ப விடை கொடுக்க போகுது? சைனா சேத் மேடமே அவங்களே வந்து என்ன சொல்றாங்க சகோதரி, அங்கேயுமே அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர் தட் வே. நீங்க காங்கிரஸ் உடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நீங்க சொல்றதுல என்ன அத்வானி பிரைம் ஆயிருக்கணும் ஆகல, அதற்கு குறித்த உங்களுடைய நிறைவுப்பாரு சுருக்கமா ஒரு நிமிடத்தில். இல்ல அத்வானி அவர்கள் வந்து ஒரு ரோக் ஃபேஸ், அவருடைய சாஃப்ட் ஃபேஸ் ஆக வாஜ்பாய் இருந்தார். அதனாலதான் எப்பவுமே ஒரு சாஃப்ட் ஃபேஸ் வந்து அந்த கட்சி வந்து முன்னிறுத்துது. இங்கேயும் கூட ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து மோடி. இப்ப ஏன் அமித்ஷாவால பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக முடியாதுன்னா அதுதான் ரீசன். ஏன்னா அமித்ஷா வந்து அட்வானி மாதிரி, அவர் வந்து ஒரு ரோக் பர்சன், ஏற்கனவே அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அவர் மீது வழக்கு இருந்தது, அதுல இருந்து அவரு அக்விட் ஆகி வெளியில வந்திருக்கிறாரு, இதெல்லாமே இருக்கு. ஸோ மோடி வில் பி த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். இன்னொன்று, மதவாதம் மட்டுமே இவர்களை வந்து கரை சேர்த்து விடுமா என்று கேட்டால் ஒரு சில மாநிலங்களில் அது நடக்கலாம். எங்கெல்லாம் அங்க வந்து எதிர்ப்பு இல்லையோ அந்த மாதிரியான மாநிலங்கள்ல மட்டுமே தான் அது நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்காது. கேரளாவில் நடக்குமா? நடக்காது. ஆந்திரால தெலங்கானால நடக்காது. ஆனால் இப்ப உத்தரப்பிரதேசத்திலேயே நடக்காது. உத்தரப்பிரதேசத்திலேயே அங்க வந்து காங்கிரஸ் சமாஜ்வாதி பிஎஸ்பி என்ற ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி ஒன்று உருவானால், ராகுல் காந்தி அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு உருவானால் அங்க வந்து நடக்காது. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கிறது. ஓகே, தேங்க்யூ.